is the guest of honor today, and the vice chairman of the Tamil Nadu state, Guru Dharma. Open panel. See, now we are going to have a competition only for movers and riders. What is change? And all the dignitaries on the dais. என் பேர் ஹேமச்சந்திரன், ஃபவுண்டர் சிஓ பிராண்ட் அவதார். இது வந்து சுயசக்தி விருதுகள், ஹோம் ப்ரூனர் அவார்ட்ஸ் 6வது வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் நடக்குதுங்க. இது வந்து இந்தியாவிலே முதல் முறையாக வந்து வீட்டிலிருந்து பிஸ்னஸ் பண்ணுற பெண்களுக்கான ஒரு மேடை, ஒரு அடையாளம், அவங்களுக்கான ஒரு விருதுகள். இது வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது 7வது வருஷத்தோட ஜூரி இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வீட்டிலேருந்தே பல துறைகளை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து எந்த ஒரு துறையாக இருக்கலாம், டிஜிட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அப்புறம் வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ், இந்த மாதிரி ஒரு 14 கேட்டகரியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணோடனே அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எங்கள் ஜூரி மெம்பர்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சவால்களை சந்திக்கிறாங்க, என்ன மாதிரி திறமையான ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள வந்து அவார்டுக்கு நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து ஆகஸ்ட் 11 லேடி ஆண்டால் நடக்குது. ஸோ 6 வருஷமாக கிட்டத்தட்ட எங்களை 300 பேருக்கு அவார்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 400 பேருக்கு வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஆண்டர்பிரனராக மாற்றிருக்கோம். நிறைய பேருக்கு கிராண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கிராண்ட்லாம் கொடுத்துருக்கோம். இந்த வருஷமும் நாங்கள் வந்து மாயவரம் சிட்ஸ் வந்து அவங்க வந்து செலக்டட் ஹோம் ப்ரனர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து வீட்டிலேருந்து தொழில் பண்ணுற பெண்கள், ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தொழில் பண்ணுற பெண்களுக்கு ஒரு மேடையாக இது வந்து ஒரு 6 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இது 7 வருஷத்தோட ஜூரி இன்டர் நடந்துட்டு இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கோவிட் மாதிரி கடினமான காலத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? புரியல. கோவிட்ல கூட இந்த ஈவெண்ட் நாங்கள் விடல, ஜூம்ல பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கோவிட்ல எல்லா கம்பெனியும் வந்து மூடிட்டாங்க, ஈவெண்ட் கம்பெனிலாம். நாங்கள் வந்து எதாவது பண்ணணும், இவங்களை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது, ஜூம் காலில் வந்து எல்லாரும் இன்ட்ரிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிஜிட்டலில் வர வச்சு ஜூம் காலில் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டே ஜூமில் பண்ணோம் நாங்கள், விர்ச்சுவல் ஈவெண்ட்டாக பண்ணோம் நாங்கள். ஸோ அதனால் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் 2017 ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் வெற்றிகரமாக பண்ணிட்டு வரோம். இது ஏன் வந்து ரொம்ப பெரிய வெற்றிகரமாக இருக்குது, பெண்கள் இவ்வளோ ஆதரவாக கொடுக்குறாங்களா, வீட்டிலேருந்து தொழில் பண்ணுற பெண்கள்னா நேர்மையாக நடத்துகிறோம். இது வந்து காசு கொடுத்துட்டு அவார்டு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஸ்பான்சர்ஸுக்கு அவார்டு கொடுக்க மாட்டோம். நேர்மையாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண கூட ஜூரி மெம்பர்ஸ் தான் யார் அவார்டு வந்து வாங்கணுன்றதை செலக்ட் பண்ணுவாங்க, நாங்கள் அது செலக்ட் பண்ண மாட்டோம். அதுதான், அதனால் வந்து இந்த பெண்கள் வீட்டிலேருந்தே தொழில் புரியும் பெண்கள், ஹோம் ப்ரூனர்ஸ் வந்து
இதுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்குற காரணம் நேர்மையாக செலக்ட் பண்ணுறதுனால மட்டும்தான். ஏன்னா நிறைய அவார்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் சென்னையில எல்லாம் எல்லா அவார்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நேர்மையாக சாதாரண பெண்களை ஒரு செலிபிரிட்டி ஆக்குறதா இதோடைய நோக்கம் இருக்குட்டா. இப்போ சீசன் ஒன்ல வரணும் வாலண்டியில் வருவாங்க. அந்த சீசன் ஒன்ல வந்து அவார்டு வாங்கணும் இன்னைக்கு வந்து பெரிய தொழில் எதிர்பார்க்காங்க. இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் அவங்களை அங்கீகரிச்சது வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற பண்ணி. இன்றைக்கி வந்து அவங்க பெரிய பெரிய இடத்துலாம் போய் கலக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் முதல்ல அவங்க நன்றி சொல்கிறது சுயசக்தி விருதுகளுக்கு தான். அந்தளவுக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஜூரி மெம்பர்ஸ் வந்து எல்லாம் பெரிய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி ரவிச்சந்தர் அனிருதோட அம்மா வந்து ஒன் ஆஃப் தி ஜூரியாக இருக்காங்க. அப்புறம் லதா பாண்டியராஜன் மாஃபாவுடைய கோஃபவுண்டர். அப்புறம் வந்து பிரீதா கணேஷ் ஐஸ்வரி வேல்ஸ் கணேஷோட. அப்புறம் பிருந்தா சிவகுமார் நம்ம சூர்யாவோட சிஸ்டர் சிவகுமாரோட பொண்ணு பிருந்தா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஜூரி மெம்பராக இருக்காங்க. அப்புறம் அகிலான்னு சொல்லிட்டு டையோடைய இடி அவங்க கிட்டத்தட்ட 30 ஜூரி மெம்பர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய அச்சீவர்ஸ் தான். நீங்கள் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வீணா குமரவேல் நேச்சுரல்ஸோட கோஃபவுண்டர். இந்த மாதிரி எல்லா ஜூரி மெம்பர்ஸும் பல துறையில் சாதனை படைத்தவங்க தான் ஜூரி மெம்பர்ஸாக நாங்கள் போட்டிருக்கோம். சும்மா யாருன்னு நாங்கள் போடல. அதனால தான் இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த வருஷம் நியூ கேட்டகரி இந்த வருஷம் வந்து டிஜிட்டல் கேட்டகரி. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே பெண்களும் டிஜிட்டல் ரொம்ப இதாக இருக்கலாம். டிஜிட்டல் டெக்னாலஜி அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்விரான்மெண்ட் கேட்டகரி இந்த வருஷம் ஆட் இருக்கும். சுற்றுச்சூழல் ஆமாம். அதாவது வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள முழு நேரம் ஆண்டர்பிரனர்ஸாக ஒரு 300 மேலே நாங்கள் மாற்றிருக்கோம். இது வந்து அவார்டு வாங்கினோடனே அவங்களுக்கு சில பேர் கிராண்ட் கிடச்சிது. போன வருஷம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டான்சீட் மூலம் 30 லட்சம் பேர் வந்து 30 லட்சம் ரூபாய் வந்து 3 பேர் கொடுத்தாங்க. இதுலேருந்து செலக்ட் பண்ணி நேர்மையாக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இது வந்து வீட்டிலேருந்து பண்ணுற பிஸ்னஸை நீங்கள் வந்து தனியாக ஆரம்பிச்சிங்கன்னா பெருசாக பண்ணலான்றதுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி மாற்றியும் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 300 பேரை வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற பெண்கள் இன்றைக்கி முழு நேரம் தொழில் எதிர்ப்பாக இருக்காங்க. இதில் யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? ஆ, எக்ஸ்போர்ட் நிறைய பேர். போன வாட்டு அவார்டு வாங்கினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேங்காவோட இது இருக்கு இல்லைங்களா, தேங்காவுடைய தேங்காய் முடிஞ்சுனா அந்த தேங்காவுடைய என்ன சொல்லுவாங்க ஓட்டு, தேங்காய் ஓட்டை வந்து பெயிண்ட், அதை வந்து ஒரு நல்ல எடிபிள் ஆயிலில் பெயிண்ட் அடித்து அது வந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஐஸ்கிரீம் கப்பாக அது யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து பல துறைகளில் புது புது ப்ராடக்ட்ஸு புது புது ஐடியாவில் சூப்பராக கலக்கிட்டு வராங்க. அதுக்கு தான் ஸ்டூடெண்ட் எடிஷன் வச்சிருக்கோம். அதனால ஒரு கிட்டத்தட்ட 60-70 காலேஜ்ல இருந்து ஒரு 4-3 ஃபைனல் இயர்ஸ் படிக்கிற பெண்கள் அப்ளை பண்ணி அதோட ஜூரி இன்டர்வியூ நாளைக்கு நடக்குது. நிறைய பேர் இப்போ வந்து போன வாட்டி வந்து அவார்டு வாங்கினவங்கள வந்து 70%, 80% கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி தான். இப்போ இங்கே வந்திருக்காங்கல்ல ஜூரி இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறதுக்கு 70% வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். நீங்கள் கேட்கலாம் நாமக்கல், ஈரோடு, திருச்சி, மதுரை இந்த மாதிரி தான். அதுதான் எங்களுடைய சக்ஸஸே. நாங்கள் சென்னை ஒரு உமன் ஆண்டர்பிரனர் எப்போ பார்த்தாலும் சென்னை அப்படி நினைக்கிறாங்களே அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் குக்கிராமத்தில் கூட பல துறைகளை சாதனை பண்ணுற பெண்களும் இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட மேடை தான் இது. ஆமாம். ஸோ அவார்டு முடித்தோன்னே என்ன பண்ணுவோம்னா சில பேர் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ஃப்ரீயாக கொடுப்போம் டை சென்னை மூலிமா. இப்போ எங்களோட ஸ்பான்சர் ஹீரோ மைண்ட் செட் இருக்காங்கல்ல மீனா சாப்ரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் இன்னும் அடுத்துக்கு போகணும் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் கோச்சு, அவங்க ஒரு பெரிய கோச், அவங்க மோட்டிவேஷனல் கோச், அவங்க வந்து நிறைய பேர் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி அவார்டு மட்டும் முக்கியம் கிடையாது, அவார்டுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து அடுத்து கொண்டு போகிறோன்றத நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரோம். அதனால் போயிட்டுருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரம் அறிவி போகிறோம். அது வந்து 1600 பேர் அப்ளை பண்ணி அந்த 1600 பேரை வந்து கிட்டத்தட்ட 100 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.